ஹாய் ஹலோ வணக்கம், நான் தான் உங்கள் ஸ்டன் பேங்கி. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா பக்ரீத். ஸோ நம்ம எங்கே போக போகிறோம் பார்த்தீங்கன்னா ஹை கலர் வீட்டு தான் போக போகிறோம். ஏன்னா நம்ம டேபிளே முஸ்லீம் தம்பி அவர் தான். அவர் வீட்டில் வந்து பிரியாணி சாப்பிட கூப்பிட்டுருக்காரு. நம்ம பசங்களாம் ரெடி ஆகி நமக்கு முன்னாடியே போயிட்டாங்க. ஏன்னா பிரியாணின்னா அவ்வளோ பிரியும் அவங்களுக்கு. நமக்கு அவ்வளோ பெருசாக ஆசை இல்லை பிரியாணி சாப்பிட்ணும் அப்படிலாம் ஆசை இல்லை. நமக்கு தயிர் சாதம் தான் ரொம்ப பிடிக்கும். ஏன்னு தெரியல, தயிர் சாதம் அந்த ஊருக்காக வச்சு சாப்பிட ரொம்ப பிடிக்கும். ஸோ இன்றைக்கி வந்து அவங்க வீட்டுக்கு போகிறோம். அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன நடக்குது, அந்த சாப்பாடு சாப்பிடும் போது என்ன ஃபன் நடக்குது, ஸோ அதெல்லாம் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த விலாகில். அதெல்லாம் சந்திப்பீங்க. நன்றி, வணக்கம். ப்ரோ இப்போ நம்ம எங்கே ப்ரோ போகிறோம்? ஒருவேளையா கிளம்பி வருது பிரியாணினா ஏன் முகேஷ் இப்படி இருக்க? எங்க வீட்டுக்கு வராம வந்துடுற? நீ எதுக்கு கண்ட கிளம்பி வந்துடுற? குளிக்க கூட இல்ல வாய்ப்பு அங்க நிக்கிறோம் நாங்க. அதை விட்டு நீங்க வந்து இங்க நிக்கிறேன். அண்ணன் மனுஷன் ஆனா உங்களை மறக்க மாட்டேன் முகேஷ் ப்ரோ. சாப்பிட்டு வந்துருக்கீங்க ப்ரோ? வந்து 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 ரெண்டு மணிக்கு வந்து பிரியாணி சொல்றேன். ஃபிரஸ் வீட்டு வரோம் ப்ரோ, சாப்பிடலாம் ப்ரோ. ஃபிரஸ் வீட்டு வர, இது வந்து ஆப்பிள் டிவி, ஆப்பிள் ஃப்ரிட்ஜ். அம்மா தான் வந்து ரெடி பண்ணிடுறாங்க. அம்மா நீங்க தான் உங்க கையில பண்ணிடுறீங்களா? பேசுவேன் தம்பிங்களா கூட உட்காந்து சாப்பிட போறோம். சொல்றதுதான்
அவர் யாருப்பா சாப்பிடலப்பா சாப்பிடல உங்களை காமிக்கிறேன் இது சார்ஜ் எடுக்கணும் ஒரு சார்ஜ் வேணும் ஒரு எல்லாம் வேணும் ஒரு உட்காந்தத்தில் போட போட தம்பி பார்த்தீங்கன்னா நமக்கு பரிமாறுறான் பரிமாறுறான் தம்பி நீ சாப்பிடலையா சாப்பிடலாம் போதும் போதுண்ணா போதுண்ணா ரைட்ல இருக்கேன் கவர் டிபன் பாக்ஸ் பார்சல் பார்சல் இருக்கா பாக்கெட்ல போட்டுருக்கேன் இந்த டைம்ல நீங்க என்னம்மா ஃபீல் பண்றீங்க எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா பாருங்க நம்ம வந்து சுரேஷ் வீட்டில் வந்து சாப்பிட்டு ஸ்வீட் கொடுத்தாங்க அப்புறம் வாழைப்பழம் கொடுத்தாங்க அவர் பிரியாணி நிறையா பீஸில் வச்சாங்க சாப்பிட சாப்பிட சொல்லி தொலை பண்ணாங்க ஸோ நல்ல டேஸ்ட்டோட அருமையான பாசத்தோட அவங்க அம்மா வந்து நமக்கு பரிமாறினாங்க எங்க போயிட்டேன் வாடா ஸோ காத்தினா முகேஷ் காத்தினா வீடியோ கவரே ஆயிடுச்சு நாலு போட்டு போட முடியாது இதோட முடிக்கிறோம் பாத்தீங்கன்னா வீட்டுல வந்து திருவிழா மாதிரி கொண்டாடி சாப்பிட்டு வந்து தண்ணி இனியும் ஊத்தி விளையாடி ஜாலியா இருந்தோம் அடுத்த பிளாக்ல உங்களுக்கு சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க எல்லாம் பண்ணுங்க பாய்.